ஆவடி அருகே அதிவேகமாக வந்த சொகுசு கார் மோதியதில் தூக்கி வீசப்பட்ட பெண் காவலர் படுகாயமடைந்துள்ளார். இந்த சம்பவத்தின் சிசிடிவி வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடந்தது என்ன என்பதை காணலாம். ஆவடியை அடுத்த திருமுல்லைவாயில் சத்தியமூர்த்தி நகர் காவலர் குடியிருப்பை சேர்ந்தவர் பவித்ரா. இவர் சென்னை போரூர் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருகிறார். பவித்ரா வழக்கம்போல் நேற்று வேலை முடிந்து வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது ஐயப்பாக்கம் அப்பர்ணா நகர் அருகே வளைவில் திரும்பும்போது எதிரே வேகமாக வந்த வெள்ளை நிற சொகுசு கார் மோதியதில் பவித்ரா இருசக்கர வாகனத்துடன் முள்வேலியில் தூக்கி வீசப்பட்டார். விபத்து ஏற்படுத்திய கார் எதிரே வந்த மற்றொரு கார் மற்றும் சிலிண்டர் ஏற்றி சென்ற டாடா மேஜிக் சரக்கு ஆட்டோவில் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் பவித்ராவின் இருசக்கர வாகனம் சுக்குநூறாக உடைந்தது. கார்கள் மற்றும் சரக்கு ஆட்டோவும் பலத்த சேதமடைந்தது. தகவல் அறிந்து வந்த ஆவடி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் உயிருக்கு போராடி கொண்டிருந்த பவித்ராவை மீட்டு சிகிச்சைக்காக போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதித்தனர். அதோடு போலீசார் விபத்து ஏற்படுத்திய இரண்டு காரையும் பறிமுதல் செய்து தப்பியோடிய கார் ஓட்டுநர் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்து காரணமாக ஐயப்பாக்கம் சாலையில் அரை மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த சூழலில் பவித்ரா விபத்தில் சிக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் அதிவேகமாக வரும் சொகுசு கார் பவித்ராவின் இருசக்கர வாகனத்தின் மீது மோதுவதும் அடுத்தடுத்த இரு வாகனத்தில் மோதி விபத்துக்குள்ளாவதும் பதிவாகியுள்ளது.